டைட்டானிக் கப்பலைக்கான நீர்மூழ்கியில் சென்ற 5 பேர் பலியானது தொடர்பாக சர்வதேச அமைப்புகள் விசாரணையை தொடங்கியுள்ளன. வட அட்லாண்டிக் கடலில் மூழ்கி கிடக்கும் டைட்டானிக் கப்பலின் சிதிலங்களைக்கான டைட்டன் என்ற நீர்மூழ்கியில் 5 தொழிலதிபர்கள் சென்றனர். கடந்த 18ஆம் தேதி ஆழ்கடல் பயணத்தை தொடங்கிய இந்த நீர்மூழ்கி திடீரென மாயமானது. பின்னர் அது வெடித்து சிதறியதாகவும் அதில் சென்ற 5 பேரும் பலியானதாகவும் அமெரிக்க கடலோர காவல்படை உறுதி செய்தது. இந்நிலையில் டைட்டன் நீர்மூழ்கி விபத்து குறித்து அமெரிக்க கடலோர காவல்படை, அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம், கனடா போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம், பிரான்ஸ் கடல் விபத்து மரண விசாரணை வாரியம் மற்றும் இங்கிலாந்து கடல் விபத்து விசாரணை பிரிவு ஆகியவை இணைந்து விசாரணை நடத்துகின்றன.